நவீன பிரச்சனை. இப்போ தமிழ்நாட்டில் இன்னொரு பிரச்சனை. இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் தடை அப்படின்ட்டான். என்னப்பா பிளாஸ்டிக் தடை? அது மனித குலத்திற்கு தீங்கே தருகிறது. என்ன தீங்கே தருகிறது? அதனால கேன்சர் நோய் வருகிறது, அதனால பல பாதிப்புகள் வருகிறது. எனவே பிளாஸ்டிக் தடை. சரி, ரைட். மனித குலத்திற்கு தீங்கு என்றால் தடை பண்ணலாம், அது தப்பு இல்லை. மனுஷனுக்கு நல்லது செய்யறது தானே அரசாங்கம். மனுஷனுக்கு எது தீங்கு இருக்கிறதோ அதை தடுக்கிறது தானே அரசாங்கம். அந்த அடிப்படையில் உண்மையிலேயே பிளாஸ்டிக்னால ஒரு கேரி பையினால அதை நீங்கள் தடை செய்யக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்கள்னால தீங்கு என்றால் எல்லாரும் ஏத்துக்கலாம், தப்பு கிடையாது, ஏத்துக்கொள்ளும். ஆனா இந்த பிளாஸ்டிக் தடை என்று சொல்லிவிட்டு என்ன செய்றீங்க? எல்லாத்தையும் தடுத்தீங்களா? எல்லா பிளாஸ்டிக்கும் தடை அப்படின்னு நீங்க சொல்லிட்டு எல்லா பிளாஸ்டிக்கும் நீங்க ஒழிச்சிங்களா? மக்கும் பிளாஸ்டிக், மக்காத பிளாஸ்டிக்னு வச்சிய. சரி, மக்காத பிளாஸ்டிக் அதனாலதான் கேடு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த கேடு தரக்கூடிய எல்லா பிளாஸ்டிக்கும் நீங்க ஒழிக்கணும்ல. எங்க ஒழிச்சிங்களா? என்ன செய்றீங்க? அப்பாவி ரெண்டு பேரும் கடை வச்சிருப்பான், தள்ளு வண்டியில வியாபாரம் பார்ப்பான். ஒரு நாளைக்கு காலில் இருந்து சாயந்தரம் வரையும் தள்ளு வண்டியில் இருந்தா அவருக்கு 100 ரூபா 150 ரூபா லாபம் கிடைக்கும். அவன் ரெண்டு பணத்தை போட்டு விற்கிறதுக்கு அல்லது வேற ஏதாவது பொருளை விற்கிறதுக்கு வாங்கக்கூடிய ஆட்களுக்கு கேரி பையில ஓட்டுவான். இப்ப என்ன கேரி பையனா வைக்காத, அது பெரிய தடை. பிளாஸ்டிக் பொருள் வைக்காத, அது பெரிய தடை. சரி, இவனை பார்த்து நீ பிடிக்கிறிய, 3.5 டன் நாங்கள் அபகரித்து விட்டோம், பறித்து விட்டோம், 10 டன் பிளாஸ்டிக் நாங்கள் பறிமுதல் செய்து விட்டோம் என்றெல்லாம் சொல்றீங்களே, அது தீமை என்றால் குர்குரே பாக்கெட் வருதடா, பிஸ்கட் பாக்கெட் வருது, பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் பெரிய பெரிய பைகளை அடைச்சு எல்லா நொறுக்கு தீனி விற்கிறாங்க, அது என்ன சில்வர் பாத்திரமா? மக்காத பிளாஸ்டிக் அது. அடை மக்கராத பிளாஸ்டிக் மனித குலத்திற்கு தீங்கு என்றால் முதல்ல கை வைக்க வேண்டியது கார்பரேட் நிறுவனங்கள். கை வைக்க முடியுதா உன்னால? அந்த பிளாஸ்டிக் நன்மை தருமா? இந்த பிளாஸ்டிக் தீமை தரும் என்றால் அதே வகையை சார்ந்ததுதானே அந்த பிளாஸ்டிக். செய்வதாக இருந்தால் சட்டத்தை போடுவதாக இருந்தால் நியாயமாக போடணும். எவனா இருந்தாலும் தடைதான், அது தீமையா இருக்கும் பட்சத்தில் யாரு செய்தாலும் தடை. கடையில் அப்படியே மாலை போட்ட மாதிரி அடிக்கி வச்சிருக்கணும். பிளாஸ்டிக் கவருக்கு தடையா, கேரி பைக்கு தடையா, கப்புல டீ குடிப்போம்ல பிளாஸ்டிக் அந்த கப்பு கூடாதான், பெப்சி பாட்டில் அது மட்டும் கூடும், கோகோ கோலா பாட்டில் அது மட்டும் கூடும், அவர்கள் தயாரிக்கக்கூடிய வேற ஏதாவது பொருள் அது கூடும், பால் பாக்கெட்டு அது கூடும், தயிர் பாக்கெட்டு அது கூடும். என்னடா சட்டம் போடுறிய? பால் பாக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் மக்கும் பிளாஸ்டிக்கா மக்காத பிளாஸ்டிக்கா? ஆவின் பால் கவர் வருது, நீ தடுக்குதா இருந்தால் முதல்ல அரசாங்கம் அந்த தடையை அமல்படுத்தணும். பிளாஸ்டிக் பொருள் தானே அதுவும். அப்ப பால் இல்ல, நீங்க பாத்திரத்தை கொண்டு வந்து வாங்க சொல்லு. ஏன்? அதுவும் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், அவங்க பாதிச்சிருக்க கூடாது, அவங்க நல்லா வாழணும். யார் பாதிக்கணும்? அப்பாவிகள் பாதிக்கணும், சிறு வியாபாரிகள் பாதிக்கணும். இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துகிட்டு மக்கள் மேல நீங்க திணிக்கிறீங்களே, உண்மையிலேயே இது மக்களுக்கு பாதிப்பு என்ற அடிப்படையில் நீங்க செய்வதாக இருந்தால் எல்லா பிளாஸ்டிக்கும் ஒழிங்க. எது எது தீங்கே தருமோ, மக்களுக்கு சிரமத்தை தருமோ அத்தனை பிளாஸ்டிக் ஒளி. அது என்ன 15 வகையான பிளாஸ்டிக், அது என்ன 10 வகையான பிளாஸ்டிக். சரி, அந்த 10 வகையான பிளாஸ்டிக் என்றால் அது எல்லாத்துக்கும் தடையா இருக்கணும்ல. சில பேருக்கு தடை, சில பேருக்கு தடை இல்லை என்றால் இது என்ன ஆட்சி? இதுல என்ன நியாயம் இருக்கிறது? இதுல என்ன தர்மம் இருக்கிறது? இன்னொன்னு நான் பார்க்கணும், மக்களுக்கு அது பெரிய சிரமத்தை தருகிறது, நோயே தருகிறது, மக்களுக்கு அது துன்பத்தை தருகிறது, அதனால பிளாஸ்டிக் தடை என்றால்
இதை விட துன்பத்தை தரக்கூடியது என்னது? அரசாங்கமே நடத்துறீங்களே டாஸ்மாக், அது என்ன இன்பத்தை தருதா? மக்களுக்கு நல்வாழ்வை தருகிறதா? மக்களுக்கு அது தீமை செய்யலையா? தீமை தருகின்ற இந்த பொருளை அரசாங்கம் தடை செய்யும் என்றால் அதுல உங்களுடைய வாதம் சரி என்றால் அதை விட லட்சம் மடங்கு தீமை செய்யக்கூடிய டாஸ்மாக்கை இழுத்து போட முடியுமா? திறந்து வைக்கிற திறந்து வச்சாலும் பிரச்சனை இல்லை. இதே திருப்பூர்ல டாஸ்மாக்கை இழுத்து போடுன்னு சொன்ன அவருக்கு அடி. நீ எப்படி டாஸ்மாக்கை இழுத்து போட சொல்லலாம்? அதுக்கு எதிராக நீ எப்படி போராடலாம்? போராடுவியா? என்னட ஆட்சி பண்றீங்க? என்ன ஆட்சி இது? தீமை என்று சொன்னால் இந்த குடியினால அவன் செத்து சுனாமாகறான, குடும்பங்கள் நடுத்தர வந்து நிக்கல, அது ஒத்து கொள்றீங்களே? சாராயத்தினால் மதுவினால் மனிதனுக்கு கேடு எழுதி வர போறான். குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. அது எழுதி போட்டுட்டு அந்த கேடை தடுக்கிறதுக்கு உனக்கு வக்கி இல்லையா? எழுத்து மோடு முதல்ல சாராய கிடையாது. அதை செஞ்சுட்டு அதுக்கு பின்னால நாங்க நியாயம் பேசுகிறோம், மக்களுடைய நன்மையில நாங்கள் கருத்தாக இருக்கிறோம், அதுக்கு பின்னால நாங்க பிளாஸ்டிக் தடை பண்ணு எல்லாரையும் ஏத்துக்கிடுவோம், எல்லாரையும் ஏத்துக்கிடுவோம். இதுல என்ன பிரச்சனை? அரசாங்கம் சரியான அரசாங்கம் மனித குலத்திற்கு எது எல்லாம் தீங்கா இருக்கிறதோ அதை தடை பண்ணுகிறது. நான் ஏத்துக்கிறேன் தடைன்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு தடை ஒருத்தனுக்கு தடை இல்லை. எது தீமையோ அது அரசாங்கமே செய்யும், மக்களுக்கு எது மிக கொடுமையோ அது அரசாங்கமே முன்னின்று செய்யும். இதனாலதான் அவன் கள்ளத்தனமா விக்கிறதுக்கு இதுதான் காரணம், கள்ளத்தனமா போறதுக்கு இதுதான் காரணம். ஒரு நீதி நேர்மை எந்த விஷயத்தா இருந்தாலும் அதை கொடைபிடிச்சு இருந்தால் இவ்வளவு பிரச்சனையே வருமா? இஸ்லாம் அழகா சொல்லுது பாருங்க, இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அதில் வல் இஹ்சா. மக்களே, உங்களை படைத்த இறைவன் உங்களுக்கு கட்டளை இடுகிறான், பில் அதில், எந்த விஷயமா இருந்தாலும் நீதமாக நடங்கள், நேர்மையாக நடங்க. நீ எந்த சட்டத்தினாலும் கொண்டு வா, அதுல அத்தனை பேர்களுக்கும் நீதம் இருக்க வேண்டும். பிளாஸ்டிக் ஒழிப்பா, சாராய ஒழிப்பா, மனிதனுக்கு தீங்கிழைக்க கூடிய வேற எந்த பொருளை நீ ஒழிக்கிறியா? நியாயமா நட, நியாயமா நீ நடந்தால் எவனை எதிர்க்க மாட்டான், போராட மாட்டான். பிளாஸ்டிக் தடை பண்ண கோர்ட்டுக்கு போய் நிக்கிறான். ஏன் கோர்ட்டுக்கு போறான்? ஏன் கோர்ட்டுக்கு போறான்? ரெண்டு பிளாஸ்டிக் தடை என்ன? அது இவருக்கு தான் தடை, அவருக்கு தடை இல்லை அப்படின்னு சில பேருக்கு அனுமதி கொடுத்த. எல்லா தடனை எல்லாத்துக்கும் நியாயமா நடக்கணும்ல. இறைவன் சொல்லி காட்டுகிறான், திருக்குறான் வேதம் சொல்லி காட்டுகிறது, எந்த சட்டத்தை நீ கொண்டுவதா இருந்தாலும் நியாயமான அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நபியே அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்பளிப்பதாக இருந்தால் நீதத்தை கொண்டு தீர்ப்பளிங்க, நீதமான சட்டத்தை கொண்டு வாங்க, யாருக்கும் பாகுபாடு காட்டாதீங்க, வேறுபாடு காட்டாதீங்க. இறைவன் திருக்குறான்ல இவ்வளவு அற்புதமாக சொல்கிறான். அப்ப இந்த எந்த விவகாரமா இருந்தாலும் நியாயத்தை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்க, நேர்மை நீங்க கடைபிடிச்சு பாருங்க, சரியான ஒரு வழிமுறைகளை மக்களுக்கு தேவையான ஒரு வழிமுறைகளை நீங்க கடைபிடிச்சு பாருங்க. எல்லாரும் மக்கள் அரசாங்கத்தை பாராட்டுவாங்க, இப்படி ஒரு ஆட்சி உண்டா, இப்படிப்பட்ட மந்திரி உண்டா, இவ்வளவு முதலமைச்சரோ நாட்டுடைய பிரதமரோ உண்டா? நீ போய் ஓட்டு கேட்க ரோடு ரோட அலைய வேண்டாம், தெரு தெருவா அலைய வேண்டாம், ஓட்டு பிச்சை கேட்கவே வேண்டாம், அவன் வந்து ஓட்டு போடுவான். ஏன் மக்களை எதிர்க்கிறான்? அரசியல்வாதிகளை அவங்களை பார்த்தா அப்படி நஞ்சு மாதிரி வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? ஓட்டு மிஷின்லயே கை வைக்கக்கூடிய அளவிற்கு நீங்க தள்ளப்பட்டதுக்கு உண்டான காரணம் என்ன? இந்த நேர்மை இல்ல, நீதி இல்ல, சமதர்மங்கள் இல்ல. எந்த சட்டத்தை போட்டாலும் மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய சட்டமா இருக்கிறது, மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சட்டம் இல்ல. இதனாலதான இவ்வளவு பெரிய அநியாயம்.